சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலுக்கு உங்களையெல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேரி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேரி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு ஆம்பிகை உடனுரை காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம் காஞ்சன நகரம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அற்புத ஆலயம் அமைந்துள்ளது மானக்கஞ்சார நாயனார் அவதாரம் செய்து முக்தியடைந்த தலம் இதுவே கஞ்சார நாயனார் நகரம் என்ற பெயர் தற்போது கஞ்சாறு கஞ்சநகர் பொன் நகரம் காஞ்சநகரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்றிலும் சிறப்புடையது இவ்வாலயம் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இத்தல அம்மன் துங்கபாலஸ்தானம்பிகை என்ற திருநாமத்துடன் மிகவும் அழகிய கோலத்துடன் தெற்கு நோக்கி சந்நிதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் வில்வம் அத்தி என இருதல விருட்சங்கள் உள்ளன கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய கோயில் இது கிருத்திகை நட்சத்திர தினத்திலோ அல்லது பிரதோஷ நாளிலோ இத்தல ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை முனிவர்கள் தேவர்கள் ஆகியோர் பத்மாசூரன் மற்றும் சிங்கமுகன் உள்ளிட்ட அசுரர்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களை காப்பாற்றும்படி பார்வதி தேவியிடம் முறையிட்டனர் முனிவர்கள் மற்றும் தேவர்களை காப்பாற்ற பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டுகோள் வைத்தார் அப்போது சிவபெருமான் காத்ர ஜோதி எனப்படும் நெருப்பு வடிவம் எடுத்து தவம் செய்து கொண்டிருந்தார் அம்மனின் வேண்டுதல் காரணமாக முனிவர்கள் மற்றும் தேவர்களை காப்பாற்ற சிவன் தன்னுடைய தவம் கலைந்து காத்ர சுந்தரேஸ்வரர் என்னும் பெயர் கொண்டு தனது நெற்றிக் கண்ணை திறந்தார் அதிலிருந்து ஆறு ஜோதிகள் வந்தன அந்த ஆறு ஜோதிகள் ஒன்றிணைந்து கார்த்திகேயன் என்னும் பெயரையுடைய முருகப்பெருமான் தோன்றினார் சிவபெருமானிடமிருந்து வந்த ஆறு ஜோதிகளின் பிரகாசம் தோன்றியதால் இந்த ஊர் காஞ்சன நகரம் என்று பெயர் பெற்றது முருகப்பெருமான் தோன்ற காரணமாக இருந்த இந்த தலத்தில் தினந்தோறும் கார்த்திகேயன் வழிபடுவதாக ஐதீகம் ஆதலால் இந்த கோயில் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய தலமாக கருதப்படுகிறது கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்றால் ஆறு ஜோதிகளை உருவாக்கும் சக்தி கொண்டவர் என்று பொருள்படும் இத்தல அம்மனை வியாசரும் சுகபிரம்ம மகரிஷியும் வழிபாடு செய்துள்ளனர் சீர்காழியைப் போலவே இங்கும் சற்று உயரமான இடத்தில் சட்டநாதர் சந்நிதி அமைந்துள்ளது கோயில் பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் பிரம்மா துர்காதேவி சண்டிகேஸ்வரர் மேதா தட்சிணாமூர்த்தி நந்தி நவக்கிரக சன்னதிகள் உள்ளன நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல் சிற்பமான நடராஜமூர்த்தி சந்நிதி இங்கு சிறப்பு வாய்ந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருப்பதைப் போன்று இங்குள்ள அம்மன் பிகையின் கையிலும் கிளி இருக்கிறது சிவபெருமானே வேத சக்தியாக இந்த கிளி வடிவில் அம்மனின் இடது தோளில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது வேதம் ஓதும் கிளி என்றும் சொல்லப்படுகிறது கார்த்திகை நட்சத்திரத்திற்குரியவர்கள் இந்த நட்சத்திர நாளிலும் வெள்ளியன்றும் இந்த வேதம் ஓதும் கிளியை தரிசனம் செய்தால் சிறப்பான மனவாழ்க்கை அமையும் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களே என்னை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு